இந்திய விடுதலையின் 75வது ஆண்டை கொண்டாடும் விதமாக இன்று ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி தெரிந்து கொள்வோம். கோவையில் விடுதலை போராட்ட இயக்கம் தோன்றி வளர முக்கிய பங்கு வகித்தவர் சுப்பிரமணியம் என்கிற சுப்ரி. கிராமங்கள் தோறும் காங்கிரஸ் கிளைகளை இவர் தோற்றுவித்தார். சுதேசி போராட்டங்களை நடத்தியதால் பலமுறை சிறை சென்றார். திருமணமாகி தன் இள மனைவியோடு கூட ஒருமுறை கைதானவர் சுப்ரி. காந்தியடிகளின் சொற்பொழிவுகளை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்ததால் எனது ஒளிபெருக்கி என காந்தியாரால் அழைக்கப்பட்ட பெருமை சுப்ரி என்கிற சுப்பிரமணியத்திற்கு உண்டு.